இப்போ கூட டியூக்கில் போனவங்களை பார்த்தீங்களா, பார்த்துட்டு போகிறாங்க அந்த மாதிரி. அண்ட் ஹலோ யூடியூப், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டிவிஎஸ் ரைடர் 125. அண்ட் அதோட கீ இதுதான், நார்மல் இது மாதிரி தான் இருக்குது. அண்ட் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2.5 மந்த்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் இதுவரை எங்கிட்ட கமெண்ட்ஸில் அப்படி யாருமே இந்த பைக்கை ரிவ்யூ பண்ணுங்க அப்படி கேட்டதே இல்லை. அண்ட் ஃபஸ்ட் டைம் ஒரு ரேண்டமான ஒரு சப்ஸ்கிரைபர் எங்கிட்ட ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணி கேட்டது டிவிஎஸ் ரைடர் ரிவ்யூ போடுங்க அந்த மாதிரி. ஸோ ஒய் நாட், ஏன் போடக்கூடாதுன்னு சொல்லி தேடி ஷோரூம்ஸில் பைக்கே இல்லை. பட் இருந்தாலும் இது ஒரு கஸ்டமரோட பைக்கு, எங்கேயோ ரேண்டமாக பார்த்து நான் அவர்கிட்ட கேட்டு அப்படி அரேஞ்ச் பண்ணது. அண்ட் ஸ்ட்ரைட் வைட்ஸ் கெட்லிலேருந்து பார்த்தோன்னா, அண்ட் இது வந்து டிஆர்எல் இதில் இருக்கிறது. அண்ட் இது வந்து லோ பீம், அண்ட் இது வந்து ஹை பீம் ஆக்ட் ஆகும். அண்ட் இதில் வந்து ஒரு 600 ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து இதில் லைட்டாக ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கு பிளாக் ஒரு லே அவுட்டில். அதனால தான் சின்னதாக தெரியுது ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில். அண்ட் ஃபோர்க்ஸ் பார்க்குறதுக்கு சின்னதாக தான் இருக்குது. பட் இந்த பைக் சைஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சின்னதாக தான் இருக்குது. பட் மற்ற 125cc பைக்ஸுக்கெல்லாம் ஆப்டான ஒரு ஃபோர்க்ஸ் தான் ஃப்ரண்ட்டில். அண்ட் ஃப்ரெட் அண்ட் பேக் ரெண்டு டயர்ஸுமே டிவிஎஸ் ப்ராண்டில் இருக்குது தான், டிவிஎஸ் ரெமோரா. ஏன்னா எல்லா டிவிஎஸ் பைக்கிலையும் அவங்க டிவிஎஸ் டயர் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அதுலேருந்து வர ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் ப்ராஃபிட் கூட அவங்களுக்கு தான் போகும் இல்லை. ஸோ அது ஒரு நல்ல மூவ் தான். அண்ட் டயர் சைஸ் வந்து 80x100 அண்ட் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் பின்னாடி வந்து அண்ட் 100x90. அண்ட் ஃப்ரெண்டில் வந்து டிஸ்க்கு, அண்ட் ரியரில் வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான். அண்ட் அலாய்ஸில் வந்து ஒரு ரெட் கலர் ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்ட்லேயுமே. அண்ட் இதில் கொடுத்துருக்க இந்த பிளாஸ்டிக் பார்ட்ஸ் எல்லாமே ஒரு க்ளாஸி ஃபினிஷில் தான் இருக்குது. ஈவன் இந்த பிளாக், இந்த ரெட், இந்த க்ரே மட்டும் ஒரு மாதிரி மேட் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இன்ஜின் வந்து ஒரு டார்க் க்ரே கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பியூர் பிளாக் கிடையாது, ஒரு டார்க் க்ரே மாதிரி. அப்பரில் இருக்க இந்த இது மட்டும்தான் பிளாக் மாதிரி இருக்குது. அண்ட் இந்த டிவிஎஸ் லோகோ அந்த ப்ரீமியமான ஒரு 3D இம்பேக்டில் தான் கொடுத்துருக்காங்க. லைட்டாக ப்ரொஜெக்ட் ஆகிருக்குமே அந்த இது. அண்ட் இந்த 200 ஸ்டிக்கரிங் வந்து நிறைய பைக்கில் போட்டிருக்காங்க. இதில் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த டிவிஎஸ் இன்டலிகோ, இது வந்து நம்ம டிராஃபிக்கில் 10 செகண்ட்ஸ் மேலே என்னென்ன ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்ஜின் ஆஃப் ஆகும் இல்லை, அந்த ஒரு சிஸ்டம் தான் அது. அண்ட் ரைடருங்கிறது இதில் 3D, அதுவும் 3D மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் சீட் வந்து நல்ல குஷனாக தான் இருக்குது. இந்த பைக்லேயே ஸ்ப்ளிட் சீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வியர்டாக தெரிஞ்ச முதல் விஷயம் என்னதுன்னா, ஆக்சுவலி இது டிஸ்க் பிரேக் ஆனதுனால இது டிஸ்க் ஆயில் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்குது. பட் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அந்த பிரேக் ஒயர் வராது, இது மற்ற மாதிரி இந்த டியூப் மாதிரி போகும்ல அந்த மாதிரி தான் வரும். ஸோ இது எதுக்குன்னா, கொஞ்ச நேரமே பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் ஓனர் சொன்னாங்க, இதில் அந்த டிவிஎஸில் சிங்க் பிரேக்னு இருக்கும்ல, அந்த சிங்க் பிரேக்னா அந்த ஹோண்டாவில் காம்பி பிரேக் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம்ல, அதே மாதிரி தான். ரியர் பிரேக் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட் பிரேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஹோல்ட் ஆகும், விச் மீன்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக அது பிரேக் ஹோல்ட் ஆகும். அந்த மாதிரி நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். ரியர் லிவரை நான் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இதில் வந்து இது உள்ளே போகுது பார்த்தீங்களா. இதுதான் காம்பி சிஸ்டம், இல்லைனா சிங்க் பிரேக் அப்படின்னு சம்திங் டிவிஎஸில் சொல்லுவாங்க. அண்ட் எக்ஸாஸ்ட் பார்த்திங்கன்னா, இதில் ஒரு எக்ஸாஸ்ட் கவர் வந்து ஒரு சில்வர் கலரில் இருக்குது. அண்ட் அது சின்ன சின்ன ஸ்க்ராச் போட்டால் அது அப்படியே சடனாக அது விசிபிளாக இருக்குது. அண்ட் ஸ்ட்ரைட் பின்னாடி வந்தோன்னா, அண்ட் இதில் எல்லாமே எல்இடி தான். அண்ட் ரியர் டெயில் லைட்டு அண்ட் இண்டிகேட்டர்ஸ், இண்டிகேட்டர்ஸில் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்க அதே மாதிரி ஸ்டிக்கிங் தான் இதுலேயும் அதை அவங்க போட்டிருக்காங்க. அண்ட் டெயில் லைட் ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு நல்ல டிசைனில் தான் இருக்குது. அண்ட் கிராப் ரயில் பார்த்தோன்னா நல்ல பெருசாக தான் இருக்குது, யூஸபிள் தான். அண்ட் ரியர் சீட் ஓப்பன் பண்ண வேண்டிய அந்த கீ ஹோல் வந்து இங்கே பின்னாடி இதில் கொடுத்துருக்காங்க, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அண்ட் ஸ்ட்ரைட் இந்த சைடில் வந்தோன்னா அதில் ஒரு பெரிய சாரி கார்ட் இருக்குது. அண்ட் அந்த சைடில் இருந்து அதே ஸ்டிக்கரிங் அந்த மாதிரி தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. லோகோ அந்த மாதிரி வேறு பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை. அண்ட் ஒரு பெரிய அண்டர் பெல்லி கீழே கொடுத்துருக்காங்க, அது வண்டி கலருக்கு மேட்ச் ஆகுது, அது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இதில் சைட் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு சின்ன ஒயர் மாதிரி போகுதுல்ல, இது வந்து எதுக்குன்னா, நம்ம சைட் ஸ்டாண்ட் வந்து எடுக்காமல் நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இல்லை நம்ம மூவ் பண்ண ட்ரை பண்ணோன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும், ஒரு சேஃப்டி ஃபீச்சர். அண்ட் இதோட ஸ்விங் ஆம் வந்து சின்னதாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு, அந்த நார்மல் இருக்கும் இல்லை அதே மாதிரி தான், அது நல்ல விசிபிளாக இருக்குது. இந்த 125cc இதில் வந்து செயின்ஸ் ப்ராக்கெட் வந்து இந்த அளவுக்கு விசிபிளாக வராது. ஆக்சுவலி இதில் கவர் வருமா இல்லை இருந்ததை ரிமூவ் பண்ணாங்களா எனக்கு தெரியல. பட் செயின்ஸ் ப்ராக்கெட் வந்து இப்போ நார்மல் ஒரு 150cc நேக்கட் பைக்ஸ் இருக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி இது ஃபுல் ஓப்பனாக தான் இருக்குது இந்த செயின்ஸ் ப்ராக்கெட்டு. அண்ட் ஆல்சோ இந்த சைடில் இதில் வந்து ஒரு சின்ன கிராஃபிக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கு. அது என்ன நம்ம நல்லா லிசன் பண்ணி பார்த்தோம்னா, அது 125cc. ஸோ அந்த 125 தான் இவங்க ஒரு வித்தியாசமான ஒரு இதில் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. 1 வந்து இதில் இருக்குது, 2 இங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது, அது ஒரு டிசைனில் இருக்குது, நல்லா பார்த்தா தான் தெரியும். இதே டிசைன் அந்த சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் 125cc செக்மெண்ட்டில் பின்னாடி வந்து ஒரு சிங்கிள் மோனோஷாக் கொடுக்குறது ரொம்ப ரேர் தான். ஸோ அந்த லைனப்பில் இதுலேயும் ஒரு சிங்கிள் இது தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே ரொம்ப ஹைடாக இருக்குது, பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து நல்லா தான் இருக்குது. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ஃபுல் சைஸ் ஃபோனை நம்ம இதில் உள்ளே வைக்கலாம். அதான் இந்த அளவுக்கு எக்ஸாம்பிள் ஒரு ஃபோன் வச்சு காட்டுறேன் பாருங்கள். அதான் இது iPhone 7 or 6s அந்த மாதிரி நினைக்கிறேன். பட் இது வந்து ரொம்ப ஸ்பேஸாக இருக்குது. பட் என்ன சொல்ல, ஒரு 5.5 inch அந்த சைஸில் இருக்கும்ல ஃபோன்ஸ் எல்லாம், அது வச்சப்போ இது சூப்பராக இவ்வளோ ஃபிக்ஸ் ஆச்சு. இதே மாதிரி இதில் ஃபோன் வைக்கிற அளவுக்கு இதில் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், நான்
அட்வென்ச்சர் 390 ரிவ்யூ பண்ணியிருந்தேன்ல, அதில் வந்து நான் அண்டர் சீட் ஸ்டோர் இருந்து சொல்ல மறந்துட்டேன். அதை ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக இப்போ சொல்கிறேன்னா, ஒரு 150cc மேலே நம்ம ஏதாவது பைக்ஸ் பார்த்தோன்னா மேக்ஸிமம் அண்டர் சீட் ஸ்டோரேஜ்லாம் பார்த்தோன்னா ஒரு நம்ம அந்த ஆர்சி புக் பைக்கோட பேப்பர்ஸ் இந்த மாதிரி வைக்கிறதுக்குள்ள ஒரு சின்ன ஸ்டோரேஜ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த அட்வென்ச்சர் 390 வந்து அது அட்வென்ச்சர் ஆனதுனால அவ்வளோ ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களா என்னென்னு தெரியல. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் நம்ம அதில் செக் பண்ணி பார்த்தோன்னா அதுலேயும் இதே மாதிரி தான், ஒரு ஃபுல் சைஸ் ஃபோன் வைக்கிற அளவுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸ் இருந்தது அதில். நான் அதில் சொல்ல மறந்துட்டேன். அண்ட் நீங்கள் அந்த அட்வென்ச்சர் 390 ரிவ்யூ பார்க்கலன்னா நான் அந்த ஐகார்டில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். அண்ட் லெஃப்ட் சைட் சுவிச்சஸ் பார்த்தோன்னா இது வந்து ஹை பீம் லோ பீம், இது வந்து இண்டிகேட்டர்ஸ், இது வந்து ஹார்ன், அண்ட் பாஸ் சுவிட்ச் வந்து பின்னாடி இருக்குது யூஸ்வலி. அண்ட் இது வந்து கில் சுவிட்ச் கிடையாது, ஒரு 125cc பைக்கில் ரைடிங் மோட் இருக்குது. ஆமாம், இது வந்து பவர், இது வந்து எக்கோவில். அண்ட் நம்ம ரெண்டு மாற்றி யூஸ் பண்ணும் போது பவருக்கு எக்கோனாமிக்கு சின்னதாக ஒரு மைலேஜ் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அண்ட் இது வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டு, அண்ட் இது வந்து ஹசார்ட் இது நினைக்கிறேன், அதுவாக தான் இருக்கும், அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த சுவிட்சை. கன்சோல் ஆன் பண்ணால் அந்த ஹாய்ங்கிற இதெல்லாம் வருது, இதெல்லாம் எம்டியில் வர்றது 125cc கொடுத்துருக்காங்க வேறு லெவல். அண்ட் இதில் ஒரு ஹெல்மெட் இண்டிகேஷன் வருது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு சின்ன ரிமைண்டர் மாதிரி. நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ரைட் பண்ணுற டைமில் நம்ம ஹெல்மெட் வியர் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன இண்டிகேஷன் வரும், அது அப்புறம் போயிடும். அண்ட் அது அவ்வளோதான். பட் இதுக்கு மேலே வந்து ஒரு பிளாக் கலர் ஸ்டிக்கரிங் மாதிரி சம்திங் போட்டிருக்காங்க இந்த கன்சோல் மேலே, அதனால் இந்த கலர் வந்து அந்த அளவுக்கு பிரைட்னஸாக வீடியோவில் தெரியுதான்னு எனக்கு தெரியல. இது இருக்கும் போதே ஒரு நல்ல இது தெரியுது எனக்கு லைவாக பார்க்கும்போது, பட் இப்போது வீடியோவில் எப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இது வந்து டேக்கோமீட்டர், அண்ட் இது வந்து ஆடோமீட்டர் கீழே இருக்குது, அண்ட் இது வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், அண்ட் இது வந்து டைம் பார்த்தா தெரியும், அண்ட் இது வந்து ஸ்பீடோமீட்டர், அண்ட் இது வந்து சைட் ஸ்டாண்ட் இது சொன்னேன் இல்லை அதுதான், நம்ம ஸ்டாண்ட் எடுக்கும்போது அந்த இது போயிடும். அண்ட் இது வந்து நம்ம ஆவரேஜ் அந்த ஃபியூல் எக்கானமி அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் வரும். ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ரேஞ்ச் ஆல்ரெடி இருக்குது இதில் இவ்வளோ வந்து இது நல்ல மைலேஜ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஐ திங்க் ஒரு 65 ரேஞ்சில் சொல்லியிருந்தாங்க, ஒரு எக்கோவில் போட்டு நம்ம ரைட் பண்ணும்போது பெர் லிட்டருக்கு 65 km/L நல்லதுதான். அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவ்வளோதான். அண்ட் இப்போ வந்து இதில் வந்து இக்கோல் இருக்குது. அண்ட் நம்ம இது பவரில் சேஞ்ச் பண்ணால் அது பவர் இந்த சில பவர்னு வருது பார்த்தீங்களா, அதே தான். அண்ட் இதில் ஒரு மேலே ஒரு சின்ன டிவிஎஸ் லோகோ கொடுத்துருக்கு. அப்புறம் இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேயில் வந்து நம்ம ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது, பட் இந்த பைக்கில் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வந்து கிடையாது. ஏன்னா இவங்க பர்ச்சேஸ் பண்ணது வந்து கொஞ்சம் அந்த வேரியும் நான் போகல, ஏன்னா அந்த ப்ளூடூத் இருக்கிறதுக்கும் இதுக்கும் ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு 3000 to 4000 அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் ப்ளூடூத் கூட இதில் வேறு ஒன்று கூட ஆப்ஷன்லாம் வருது, இதில் யூஎஸ்பி சார்ஜிங் பாயிண்ட் இருக்கும், இதில் இதாக இருக்குல்ல, இதில் நம்ம யூஎஸ்பி வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு இதில் வரும். பட் ஆக்சுவலி இதில் அவங்க அதில் பர்ச்சேஸ் பண்ணதுனால வரல, நமக்கு வேணால் இதில் அக்சசரிஸே இதில் வைக்கலாம், அதுக்கு ஒரு 300-400 அந்த மாதிரி ஏதோ சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் மற்ற மாதிரி இதில் டாப் ஸ்பீட் ரெக்கார்டர்லாம் இருக்குது, இதில் ஆல்ரெடி ஒரு டாப் ஸ்பீட் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மோடை லாங் ப்ரெஸ் பண்ணால் போதும், இது வந்து ஆவரேஜ் இது. அண்ட் உடுதர ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணால் யா, இதுவரை இந்த பைக்கில் டாப் ஸ்பீட் வந்து 100 போயிருக்காங்க. அண்ட் அதில் தெரியுது பார்த்தீங்களா டாப் ஸ்பீட், அதுதான் டாப் ஸ்பீட் ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கெல்லாம் இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஒரு டிஎஃப்டி கன்சோல், அப்புறம் ஒரு ஸ்பாட்டி லுக்கில் ஒரு 125cc பைக்கு. அண்ட் இப்போ கரண்ட்லி மார்க்கெட்டில் இருக்கிற இதில் பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பரவாயில்ல. அண்ட் இதோட காம்படிஷன் வேறு எந்த பைக்ஸ் எல்லாம் இருக்குது, கொஞ்சம் கூட குட் லுக்கிங் பைக்ஸ் வேறு ஏதாவது இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ரைட் பண்ணும்போது சொல்கிறேன். நான் வண்டியை டேர்ன் ஆன் பண்ணுறேன், சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்கள், அந்த ஸ்பாட்டி சவுண்ட். இப்போலாம் நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறனோ இதை பார்க்கும்போது எனக்கு கில் சுவிட்ச் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அண்ட் போட்ட போகிறது தான் தெரியுது ஆக்சுவலி ரைடிங் மோட் பற்றி. நான் எப்போவுமே இதை ஆன் பண்ண போகிறேன் வண்டியை ரைட் பண்ண எடுக்கும்போது. அண்ட் இந்த பைக்கு ரைட் பண்ணுறதுக்கு ஓவரால் நல்லா தான் இருக்குது, அதில் முக்கியமாக எடுத்து சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது. அது என்னதுன்னா இந்த வைப்ரேஷன் வந்து நான் அந்த அளவுக்கு பெருசாக பார்க்கல, ஏன்னா இது வந்து ஒரு 5th கியரில் ஒரு நான் வந்து ஒரு 90-95 அந்த லெவலுக்கு கொண்டு போனேன் ஸ்பீடில். அண்ட் அந்த டைமில் கூட இது பெரிய வைப்ரேஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இதோட ஓனர் வந்து டாப் ஸ்பீடு க்ளாக் பண்ணது வந்து 100, ஏன்னா அதுக்கு மேலே போகலாம் பட் அவங்க 100 தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து இன்னி ஒன்று, அந்த சஸ்பென்ஷன் ரியரில் இருக்க சஸ்பென்ஷன் வந்து நல்லா சாஃப்ட்டு, ரொம்ப சூப்பராக இருக்குன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ரோடுக்கு அப்படியே சூட் ஆகிற மாதிரி வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி பம்பி ரோட்ஸ்லாம் போகும்போது அந்த சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப சாஃப்டானதுனால
நமக்கு பெரிய ஒரு டயர்னஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படியே நம்மளை கொண்டு போகுது ஸ்மூத்தாக. அண்ட் ரைடரில் வந்து ரெண்டு வேரியண்ட் இருக்குதான்னு கரெக்டாக தெரியல, ஏன்னா ப்ரௌசர்லையும் அப்படி பெருசாக மென்ஷன் பண்ணலை. பட் இது வந்து ப்ளூடூத் இருக்கிறதும் ப்ளூடூத் இல்லாதது அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. நம்ம ப்ளூடூத் இருக்கிறது வாங்கினோன்னா இதை நார்மலி கம்பேர் பண்ணும் போது அதில் ப்ரைஸ் வித்தியாசம் வரும். அண்ட் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் வரும்னா, அந்த ப்ளூடூத் இதுவும் அந்த நேரமே சொன்ன மாதிரி இதில் ஒரு யூஎஸ்பி சார்ஜ் போட்டு வரும்ல. நம்ம ப்ளூடூத் கன்சோல் வந்து நமக்கு இது வாங்கினதுக்கப்புறம் அப்டேட் பண்ணலாமா என்னன்னு தெரியல. பட் நமக்கு சார்ஜர் வந்து அப்டேட் பண்ணலாம், ஜஸ்ட் அது ஒரு போர்ட் மாதிரி தானே இருக்குது ஹோல். அதை நம்ம இருக்கிற அந்த அந்த ஒரு பிளாஸ்டிக் இதை எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த யூஎஸ்பி இதை வாங்கிட்டு நம்ம ஜஸ்ட் உள்ள ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும், அதுவும் பெரிய காஸ்ட் ஒன்றும் ஆகாது. அண்ட் இதோட பவர் பார்த்தோன்னா 11.25 BHP அட் 7500 RPM. அண்ட் இதோட டார்க் வந்து 11.2 Nm அட் 6000 RPM. ஒரு 125 cc கேட்டகரியில் ஒரு டீசண்டான ஒரு பவர் ஃபிகர்ஸ் தான் இதில். அண்ட் இது 125 cc பைக் ஆனதுனால 4-speed கியர் பாக்ஸ் நினைக்க வேண்டாம், ஆக்சுவலி இதில் 5-speed கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் 125 cc ஒரு குட் லுக்கிங் பைக் நம்ம எடுக்கணும்னா இருக்குது. பட் நம்ம டியூக் 125 இருக்குது அண்ட் பல்சர் NS இதிலலாம் இருக்குது. பட் அதை வந்து நம்ம இதுக்கு ப்ரைஸ் ரேஞ்சோட கம்பேர் பண்ணோன்னா அது டெஃபினட்டாக இதை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அதுவும் இல்லாமல் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் அதோட டிசைன்ஸ் வந்து ஆரம்பித்த காலத்தில் இருந்து இப்போ வர அண்ட் டியூக் 125 டிசைனும் அண்ட் பல்சரும் NS டிசைன்ஸ் எல்லாம் சேம் டிசைன் தான். பெரிய ஒரு சேஞ்சஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, சின்ன சின்ன ஒரு ஸ்டிக்கர் அப்கிரேட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி தான். ஸோ அது கூட நம்ம கம்பேர் பண்ணால் இதில் ஒரு TFT கன்சோல் இருக்குது அண்ட் ஹெட்லைட்ஸ் ஒரு நல்ல ஸ்போர்ட்டி லுக் ஒரு நல்ல சவுண்ட் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை விட இது எவ்வளோ பரவாயில்ல, காஸ்ட்டு கொஞ்சம் கூட கம்மியாக இருக்குது, ப்ளஸ் மெயின்டெனன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி, ப்ளஸ் இது நல்ல லுக்காகவும் இருக்குது, ப்ளஸ் மார்க்கெட்டில் வந்து இது இப்போது ரீசெண்டாக வந்தது. ஸோ எல்லோரும் திரும்பி திரும்பி அதே ஒரு ஓல்டு இதில் போகிறத விட ஸோ பெட்டர் ஒரு மார்க்கெட்டில் இருக்க ஒரு புது டிசைன் ஒரு புது இதோடு வந்துருக்க இதை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் டிவிஎஸ் வந்து BMW கூட எப்போ பார்ட்னர்ஷிப் பண்ணாங்களோ அதில் இருந்து அதுக்கு அடுத்து வந்த எல்லா பைக்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் இது ஆன் ரோடு ப்ரைஸ்ன்னு கன்னியாகுமரி வந்து 1.8 lakhs அந்த ரேஞ்சில் வரும், 1.8 to 1.10 அந்த இதில் வரும். ஒரு அந்த ப்ளூடூத் ஏரியன்ட் இருக்குல்ல அது இல்லாமல் இந்த நார்மல் இதுக்கு. அண்ட் நீங்கள் ப்ளூடூத் இது தான் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும். அண்ட் ப்ளூடூத் இதுன்னு எல்லா இதுலேயும் சொல்கிறாங்க இருக்குதுன்னு, பட் ஆக்சுவலி அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பெரிய அளவில் நான் பார்க்கவும் இல்லை யூடியூப்பில். அண்ட் ஷோரூம்ஸில் கேட்டப்போ அவங்களுக்கு ஒரு பெருசாக எதுவுமே சொல்லலை அவங்க. அண்ட் இதோட சர்வீஸ் காஸ்ட்லாம் எப்படி வருதுன்னா, ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து 1000 km தான், அண்ட் அதோட காஸ்ட் வந்து 350 rupees 400 அந்த ரேஞ்ச் தான். அண்ட் செகண்ட் சர்வீஸ் வந்து 6000 km பண்ணணும் அப்படி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலி இந்த பைக்கோட ஓனர் வந்து 6000 வெயிட் பண்ணலை, ஒரு 5000 பண்ணிட்டாங்க. அதுவும் அதோட காஸ்ட் வந்து 350 rupees அவ்வளோ தான். அண்ட் அதில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் ஆக்சுவலி அதில் ஆயில் சேஞ்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு காஸ்ட்டே இவ்வளோ தான் வருது, ஆயில் சேஞ்சு ஜெனரல் செக்கப்பு அண்ட் வாட்டர் சர்வீஸு அண்ட் இதுக்கெல்லாமே இவ்வளோ தான் காஸ்ட் ஆகுது. அண்ட் மெயின்டெனன்ஸும் ரொம்ப ரொம்ப ஈஸி அஃபோர்ட் பண்ணுற லெவலில் தான் இருக்குது. அண்ட் ஒரு வண்டி ஒரு கண்ட்ரியில் லான்ச் ஆனதுக்கு பிறகு வண்டி வந்து ஷோரூம்ஸில் அவுட் ஆஃப் ஸ்டாக் போகிற கண்டிஷன் வந்து இது தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா இந்த வண்டி ரிவ்யூ பண்ணுறதுக்காக கமெண்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை ஷோரூமில் போய் காண்டாக்ட் பண்ணி பார்க்கலான்னு நான் போய் கேட்டால் இந்த ஷோரூம்ஸ்லையும் இல்லை. நான் நேரமே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் நான் கன்னியாகுமரியில் கேட்டேன், ஷோரூம்ஸில் இல்லை. அண்ட் பக்கத்தில் இருக்க சிட்டி ட்ரிவாண்டத்தில் கேட்டேன், அங்கே எந்த ஷோரூம்ஸில் நாட் ஈவன் டிஸ்பிளேக்கு கூட இல்லை. சரி வேறு வழி இல்லை, சரி அவுட்டராக தான் திங்க் பண்ணணும், ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்மள்ட்ட கேட்டதுனால. ஸோ எப்படியாவது நம்ம இதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் போய் கேட்டுட்ருக்கேன். அண்ட் கொச்சியில் கேட்டு பார்த்தேன், அங்கேயும் டிஸ்பிளேக்கு கூட இல்லை, அதே கண்டிஷன் தான் மதுரையிலையும், மதுரையில் எங்கேயுமே இல்லை. அண்ட் இதுக்கு மேலே போனால் சென்னையில் தான் நான் கேட்டிருக்கணும், சென்னையிலும் இருக்குமான்னு எனக்கு டவுட் தான். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் இருந்தது. அண்ட் சேல்ஸுக்கு வந்துட்டு அண்ட் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க கஸ்டமர்ஸ். அதுக்கப்புறமும் ஷோரூம்ஸில் ஒரு டிஸ்பிளேக்கு கூட இல்லாத ஒரு டிமாண்ட் இருக்க பைக்கு அது இது தான். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்படி ஒரு கண்டிஷனில் இருக்கிறது. அண்ட் இந்த பைக் எப்படி எனக்கு கிடச்சதுன்னா, ஒரு ரேண்டமாக ஒரு ஆள் இந்த பைக் ஓட்டிகிட்டு போனாங்க. அண்ட் அப்போ தான் நான் இவங்கள பார்த்து பேசி அண்ட் நான் நேற்றுக்கு பார்த்து பேசினேன் அவங்கள்ட்ட. அண்ட் இன்றைக்கி அவங்க உடனே பைக்கை ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இட்ஸ் எ வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ், அதை நான் மென்ஷன் பண்ணி ஆகணும் அவருக்கு. அண்ட் அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணால் போதும். அண்ட் இதோட ஹார்ன் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு இதை வாக்கர் ஒன் வீடியோ எடுக்கும் போது ஹார்ன் ரொம்ப பெருசாக இருக்குது, இப்படி வராதுன்னு யோசித்தேன். இப்போ ரைட் பண்ணும்போது ஹார்னை யூஸ் பண்ணி பார்த்தா சவுண்டு வேறு லெவலில் இருக்குது, கேட்குதுன்னு நினைக்கேன், ஒரு நல்ல சவுண்டாக இருக்குது. அண்ட் இதுக்கு காம்படிஷன் வந்து நான் டியூக் 125 வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஸில் நான் காம்படிஷன் சொல்லலை, ஜஸ்ட் அந்த இன்ஜின் கெப்பாசிட்டி இருக்குல்ல அதை வச்சு தான் நான் ஒரு இந்த செக்மெண்ட்டில் நான் இதை கம்பேர் பண்ணேன். பட் ஆக்சுவலி அப்படியே கம்பேர் பண்ணால் கூட அதுக்கு தான் நல்ல பவர் இருக்குது, ஒரு 14 BHP ப்ளஸ் இதுக்கு 11 BHP அந்த மாதிரி தான் இருக்குது இதோட பவர் வைஸ் எல்லாம். அண்ட் இருந்தாலும் அதோடய லுக்ஸ் வந்து ஓகே தான், பட்டு ஆன் ரோட் ப்ரைஸ் வரும்போது அது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு 125 cc நம்ம போய் இவ்வளோ காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணணுமா அந்த லெவலில் தான் யோசிக்க தோணுது எனக்கு. அண்ட் என்னோடய ஃபைனல் வெர்டிக்ட் என்னதுன்னா,
ஒரு பட்ஜெட் வந்து 125 சிசி பைக் பர்ச்சேஸ் பண்ண தான் இருக்கும். பட் ஆக்சுவலி ஒரு அந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 125 சிசியில் போனால் ஒரு பைக் ஒரு நல்ல லுக்கில் இருக்காது. ஸோ அதனால் நம்ம டெஃபினட்டாக 150 சிசிக்கு அவங்க பட்ஜெட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி மேக்ஸிமம் போனால் ஒரு எஃபிஎஸ் ட்ரை பண்ணுவாங்க, இல்லைனா ஒரு MT-15 அந்த இதில் போவாங்க ஒரு 150 சிசியில். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 125 சிசியில் அதே பட்ஜெட் இருந்தால் கூட நீங்கள் டெஃபினட்டாக இந்த பைக்கை ட்ரை பண்ணலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 150 சிசிக்கு போகணுன்னு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா இது லுக்ஸ் அண்ட் ஸ்டைல் வச்சு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா அட்டென்ஷன் கிராப் பண்ணுது. நம்ம இந்த மாதிரி பப்ளிக் ரோட்ஸில் போனோன்னா அது டெஃபினட்டாக இது 125 சிசின்னு சொல்லவே மாட்டாங்க. இப்போ கூட டியூக்கில் போனவங்கள பார்த்தீங்களா, பார்த்துட்டு போகிறாங்க அந்த மாதிரி. அண்ட் இந்த பைக்கை பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணலாம். அப்புறம் மறக்காமல் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஐடி வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா எந்த ஒரு அப்டேட்ஸாக இருந்தாலும் நான் அதில் தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷோ சம் லவ். சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பை.